ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்காரோட 95th அகாடமி அவார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் இரண்டு இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணிச்சு. என்னென்ன ஃபிலிம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். RRR மூவி, அதில் இருந்த நாட்டு சாங்குக்கு பெஸ்ட் ஒரிஜினல் சாங்குக்கான ஆஸ்கார் அவார்ட் கிடச்சிச்சு. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஊட்டியை சேர்ந்த கார்த்திகி அப்படிங்கிற ஒரு பெண் டைரக்ட் பண்ண எலிஃபண்ட் விஸ்பரர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரிக்கும் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கான ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த முறை இந்தியாவுக்கு இரண்டு ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்கு, அதுவும் சவுத் இந்தியாவில் இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லைங்க, 2008 ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஸ்லம்டோக் மில்லியனர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இரண்டு ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காந்தார மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கான இரண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிறதாக ஆஸ்கார் போட அறிவிச்சிருக்காங்க. என்னென்னத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் பிக்சர், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க.